பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஒரு நூலை எழுதி இரண்டு பாகங்களாக அந்த நூலை எழுதி வெளியிட இருக்கிறார் என்கின்ற ஒரு சந்தோஷ செய்தியை நம்மால் இப்போது பார்க்க முடிகிறது. அந்த நூல் 31/12/2021 அன்று வெளியிடப்படுவதாக சொல்லப்படுகின்றன. அந்த நூலின் தலைப்பு பிரபாகரன், தமிழ் எழுச்சியின் வடிவம் என்கின்ற தலைப்பில் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றன. ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எழுதுகிற நூல் என்கின்ற பொழுது அதில் பல தேடல்கள் நமக்குள் எழும்புகின்றன. கண்டிப்பாக அந்த நூலில் நாம் அறியாத பல தகவல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காரணம், இங்கு பல நகர்வுகளை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு சத்தியம் டிவியில் முன்னாள் போராளி ஒருவர் மறைமுக, அதாவது அவருடைய முகம் அல்லது அவருடைய குரல் எதையுமே அவர் காட்டாமல் அவரிடம் ஒரு நேர்முக காணல் நடத்தப்பட்டன. அவருடைய முகங்கள் மறைக்கப்பட்டு அந்த ஒளிபரப்பப்பட்டது. அவரிடம் கேள்விகள் பல வைக்கப்பட்டன. அப்படி வைத்த கேள்விகளில் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பாரா இருக்கிறாரா என்கின்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அந்த முன்னாள் போராளி 10 வருடங்கள் எங்கள் தலைவர் இருக்கிறார் என்பதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை, எனவே எங்களுடைய மக்கள் இவ்வளவு துன்பங்கள் பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் களத்திற்கு வந்திருப்பார், அவர் இதுபோன்று மறைவு விளையாட்டுகளை கையில் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர் அல்ல என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை எடுத்து வைத்தார். அப்பொழுது சத்தியம் டிவியின் முதன்மை ஆசிரியரான சண்முக சுந்தரம் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கின்றார். மேதகு பிரபாகரன் அவர்கள் இப்பொழுது உயிருடன் இல்லை என்கிறதை நீங்கள் சொல்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது அந்த முன்னாள் போராளி எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, ஆம் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன், ஆனால் எங்களுடைய தலைவர் தன்னுடைய குடும்பத்தையே இந்த இறுதிக்கட்ட போரில் பலி கொடுத்து விட்டார், இதற்கு மேல் எங்களிடம் எதுவும் கேட்காதீர்கள் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இவைகள் அப்பொழுது பரபரப்பாக ஒரு செய்தியாக அப்பொழுது பேசப்பட்டால் கூட மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இல்லை, அவருக்கான வீர வணக்கங்களை செலுத்துவதற்கு அனுமதியுங்கள் என்கின்ற ரீதியில் பலர் கருத்துக்களை எழுத தொடங்கியிருந்தார்கள். குறிப்பாக வினவு கீற்று போன்ற அந்த இணையதள பத்திரிகைகள் எல்லாம் இதனை முதன்மைப்படுத்தி பல கருத்துகள் பதிவிடப்பட்டு இருந்தன. ஆனால் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக தலைவர் உயிருடன் இருக்கிறார், அவர் நலமாக இருக்கிறார், கண்டிப்பாக அவர் மீண்டும் வருவார் என்கின்ற தகவலை அழுத்தமாக பல செய்தி ஊடகங்களுக்கு அவர் கொடுத்து கொண்டு இருந்தார். உண்மையிலே தலைவர் உயிருடன் தான் இருக்கிறாரா என்கின்ற அந்த கேள்வி மக்கள் மனதில் எழும்ப ஆரம்பித்தது. ஈழச் சொந்தங்களை, அதாவது தமிழர்களை பொறுத்த மட்டில் மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இன்றும் தகர்க்கப்படாத நம்பிக்கையாகவே இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு ஐயா பல நெடுமாறன் அவர்கள் வைக்கக்கூடிய சில வார்த்தைகள் வலு கொடுத்து கொண்டே இருந்தன. பலர் அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது இப்பொழுது அவர் எங்கு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர் இருக்கிறார் என்பது மட்டும் நிஜம் என்கின்ற அந்த கருத்தை அவர் அழுத்தமாகவே பதிவிட்டார். அதன் பின்பு ஐயா வைகோ அவரிடம் கேட்கின்ற பொழுது என் மனதளவில் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்பது நிஜம் என்கின்ற கருத்தை அவர் எடுத்து வைத்தார். இதுபோல விடுதலை சிறுத்தைகளின் இயக்கத்தில் பொது இயக்கத்தின் நிறுவனர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அவர் வேறொரு விதமான கருத்தை குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கருத்து மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த நேரத்தில் களத்தில் வந்திருப்பார், அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்கின்ற ரீதியில் இந்த முன்னாள் போராளி குறிப்பிட்ட அதே கருத்தை தான் அவர் குறிப்பிட்டார். அதுபோல செந்தமிழ் சீமான் அவர்கள் கூட ஏறக்குறைய மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இல்லை என்கின்ற ரீதியில் தான் அவர்களுடைய கருத்துகளும் பதிவிடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த நேரத்தில் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எழுதுகின்ற இந்த நூல் தமிழர்கள் ஒவ்வொருவருடைய தேடல்களாகத்தான் இப்பொழுது மாறி நிற்கிறது. காரணம், பல சர்ச்சைகள், மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி பல சர்ச்சைகள், அவர் உயிருடன் இருக்கிறார், நேதாஜி வழியை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று பலவிதமான கருத்துகளும் பலவிதமான வார்த்தைகளும் நம்மை காயப்படுத்தி கொண்டிருந்தன அல்லது சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தன என்றெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். பலதரப்பட்ட கருத்துகள் இருந்தன. ஆனால்
பழநெடுமாறன் ஐயா அவர்கள் மட்டும்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்பதை அழுத்தமாக அவர் பதிவிட்டு கொண்டிருந்தார். இறுதிக்கட்ட போர் நடப்பதற்கும் பல காலங்களுக்கு முன்பாகவே மேதகு பிரபாகரன் அவர்களோடு நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருந்ததில் முதன்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்களில் ஐயா பழநெடுமாறன் அவர்கள் ஒருவராக இருந்தார். இது மறுப்பதற்கு இல்லாத விடயம். செந்தமிழர் சீமான் அவர்கள் கூட மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திப்பதற்கு பாரதி ராஜா அவர்களும் ஐயா பழநெடுமாறன் அவர்கள் போன்றோர்தான் காரணமாக இருந்தது என்கின்ற செய்திகளும் நம்மால் அறிய முடிகிறது. எனவே விடுதலை இயக்கங்கள் சார்புடைய பல நகர்வுகளை ஐயா பழநெடுமாறன் அவர்களுக்கு தெரியும் என்கின்ற விடயம் பரபரப்பாக நம்மால் உணர முடிகிறது. இப்பொழுது அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் வெளியாகிறது. அந்த நூல் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய நூல் என்கின்ற பொழுது அந்த நூலுக்குள் என்ன கருத்துக்களை அவர் பதிவிட்டிருக்கின்றார் என்கின்ற தேடல் நம்மையும் அறியாமல் நமது மனதிற்குள் எழும்ப தொடங்கி விடுகிறது. காரணம், நாம் அனைவருடைய எண்ணப்பாடுகளும் ஒரே ஒரு எண்ணப்பாட்டில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. யார் வாழ்கிறார் அல்லது எந்த தலைவர் வருகிறார் எந்த தலைவர் போகிறார் என்பதெல்லாம் நம்மளுடைய கணக்கீட்டுக்குள் எழுதப்படவில்லை. ஆனால் மேதகு பிரபாகரன் மட்டும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று நம்மை அறியாமலே நாம் இறைகளிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். இறையே இல்லை என்று சொல்கின்றவர்கள் இயற்கையிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒவ்வொரு தமிழனுடைய அடிமனதிற்குள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேண்டலாகவே அமைந்து கொண்டு இருக்கின்றது. எனவே எல்லாருடைய தேடலும் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார் என்று அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஐயா பழநெடுமாறன் அவர்கள் ஒரு நூலை எழுதி வெளியிடுகிறார் என்றால் அந்த நூலுக்குள் மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த தகவல்கள் சொல்லப்பட்டு இருக்கலாமோ என்கின்ற ஐயப்பாடு மனதிற்குள் எழும்பி விடுகிறது. எனவே அந்த ஐயப்பாடை மனதிற்குள் வாங்கி கொண்டு ஒரு பயணத்தை தேடுகின்ற குழந்தைகளை போல அல்லாமல் ஒரு பொக்கிசத்தை தேடிக்கொண்டு போகின்ற ஒரு ஆய்வாளர்களைப் போல நாமும் இப்பொழுது காத்திருக்கின்றோம். எனவே அந்த நூலுக்குள் ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்கள் இறுதிக்கட்ட போருக்கு பின்னால் அவர் என்னென்ன நகர்வுகளை எடுத்து செயல்பட்டார் அல்லது அவர் எப்படியெல்லாம் தப்பித்தார் அல்லது எப்படியெல்லாம் அவர் மன உளைச்சலுக்கானார் அல்லது அவர் உண்மையிலே உயிருடன் தான் இல்லையா போன்ற பல தகவல்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்குமோ என்கின்ற எண்ணப்பாடுகள் நமது மனதிற்குள் இப்பொழுதே எழ தொடங்கி இருக்கிறது. எனவேதான் ஐயா பழநெடுமாறன் அவர்கள் இந்த நூலை வெளியிடுகிறார் என்கின்ற பொழுதே அந்த நூலை எப்படியாவது படித்து பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் சமூகங்கள் முனைப்பெடுப்பது நம்மால் உணர முடிகிறது. அந்த வேட்கை நம் மனதிற்குள்ளும் இருக்கிறது. 30ஆம் தேதி அந்த 31ஆம் தேதி அந்த நூல் வெளியாகின்ற அந்த நூலை பெறுவதற்கும் இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பு கூட செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த நூலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது கூடியிருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புக்குள் ஏதோ ஒரு ரகசியங்கள் சொல்லப்படுமா என்கின்ற கேள்விகளும் இப்பொழுது பரவலாக எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த தேடலோடுதான் நாமும் இப்பொழுது அந்த நூலை ஆவலுடன் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான அரசியல் மாற்றங்கள், பலவிதமான அரசியல் சூழல்களில் சிக்கிக்கொண்டு தமிழர்கள் ஒவ்வொரு திசை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எல்லோருடைய மனங்களிலும், அதாவது எல்லா தமிழர்களுடைய மனங்களிலும் ஒரே ஒரு வேண்டல் மிகவும் பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வேண்டல், மேதகு பிரபாகரன் என்கின்ற அந்த மனிதன் மீண்டும் மக்கள் முன் தோன்றி, இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன், இந்த மேப்பனை பின்தொடர்ந்து நீங்கள் வாருங்கள், உங்களுக்கான கானான் தேசத்தை நான் காட்டுகிறேன் என்ற கருத்தை அவன் முன்வைப்பானா என்கின்ற ஏக்கம்தான் இப்பொழுது ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் இருக்கிறது. அதற்கு இந்த நூல் வழி சொல்லுமா? காத்திருப்போம். உங்களோடு நானும் காத்திருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.